6. மரியா மனிதகுலத்தின் வணக்கத்திற்கு தகுதியானவர் என்று எப்படி கூற முடியும்? கடவுளின் அடிமை மரியா உற்பவித்த முதல் கணத்திலிருந்தே தொடக்கப் பாவத்தின் கரையில் இருந்தும் மற்ற அனைத்து பாவங்களில் இருந்தும் முழுமையாக பாதுகாக்கப்பட்டு தம் வாழ்நாள் முழுவதும் தூயவராக திகழ்ந்தார். மீட்புத் திட்டத்தில் தம்மால் முன்பே தேர்ந்து கொள்ளப்பட்டவரான மரியா தம் மகனின் சாயலுக்கு ஏற்றவாறு இருக்க வேண்டுமென கடவுள் இவ்வாறு முன்குறித்து வைத்தார். எனவே தம் உடலில் நிகழ்ந்த மறை நிகழ்ச்சிகள் வாயிலாக மனிதரை பாவத்தினின்று மீட்க வந்த இறைமகன் இயேசு மரியாவிடமிருந்து மனித இயல்பை எடுத்துக்கொண்டார். மரியாவின் கண்ணிமையே கடவுளின் மனித உடலேர்புக்கு உண்மையான தொடக்கமாக அமைந்தது. இறைத்தந்தையின் திட்டத்துக்கு ஆம் என பதிலளித்ததால் இறைமகன் இயேசுவை தூய ஆவியின் வல்லமையால் கருத்தாங்கும் பேறு பெற்றவர் மரியா. தம் முழு இதயத்தோடு கடவுளின் மீட்புத் திருவுளத்தை ஏற்று தம் மகனுக்கும் அவரது அலுவலுக்கும் தம்மையே ஆண்டவரின் அடிமையாக மரியா முற்றிலும் கையளித்தார். இவ்வாறு எல்லாம் வல்ல கடவுளின் கையில் செயலற்ற ஒரு கருவியாக அல்லாமல் நம்பிக்கையாலும் கீழ்ப்படிதலாலும் மனித இனத்தின் நிறைவாழ்வுக்கு தன்னுரிமையுடன் ஒத்துழைத்தவர் மரியா. ஒரு மனிதரின் கீழ்ப்படியாமையால் அனைவரும் பாவிகளானது போல் ஒருவரின் கீழ்ப்படிதலால் அனைவரும் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாவார்கள். முதல் ஏவாளின் கீழ்ப்படியாமையால் மண்ணிலிருந்து வந்த முதல் ஆதாம் மனிதகுலத்தின் அருளை இழக்கச் செய்தார். புதிய ஏவாளான மரியாவின் கீழ்ப்படிதலால் விண்ணிலிருந்து வந்த புதிய ஆதாமான இயேசு மனிதகுலம் இழந்த அருளை பெற்றுத்தந்தார். இவ்வாறு இறைவனின் மீட்பு அலுவலில் மரியா ஓர் இன்றியமையாத பகுதியாக ஆகிவிட்டார். இறை திட்டத்தில் உயிரோட்டமான சிறப்புமிக்க இடத்தை மரியா பெற்றிருப்பதால் கடவுளின் மகிமையும் பெருகுகின்றது. எனவே மரியா மனிதகுலத்தின் வணக்கத்திற்கு தகுதியானவர் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. உயிர்த்த இயேசுவின் அன்னையும் எங்கள் பாதுகாவலியுமான தாயே, நாங்கள் குறைந்த விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை நீர் அறிவீர். காணாவூர் திருமணத்தில் ரசம் குறைந்தபோது பரிந்து பேசி நல்லுதவி செய்தது போல் எங்களுக்காக இன்று பரிந்து பேசி அருள் பற்று தருவீராக. ஆமேன்.